வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆசையாக வாங்கக்கூடிய ஆளாக்கு படி காப்படி அரைப்படி இதை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஆர்வத்தை தூண்டக்கூடிய பொருளாக இருக்குது. நம்மளுமே வீட்டில் வந்து என்ன நம்ம சமையலுக்கு எல்லா பொருளையும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த அரிசி அளக்கிறதாவது நம்ம பித்தளை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஏன்னா முன்னாடி எல்லாருமே நம்மளுக்கு வந்து சீர்வரிசை கூட எல்லாமே இதில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாம் எவர் சில்வரில் மாறினதுனால இப்போ வந்து இந்த திரும்பவும் இந்த பித்தளையில் வாங்குறத ரொம்பவே ஆசையாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அரிசி அளக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய ஆளாக்கை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப சின்ன சைஸு, அதாவது நம்ம தமிழர்லெல்லாம் முன்னாடி அளக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அளவுகோல் வச்சு தான் அளந்துப்பாங்க. இதை வந்து ஆளாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப குட்டி சைஸு. அதுக்கு அடுத்த சைஸு அப்படின்னு பார்த்தோம்னா கால் அரைக்காப்படி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காப்படியிலையுமே பாதி, அதுதான் வந்து கால் அரைக்கால் படின்னு சொல்லுவோம். அடுத்து கால்படி. கால்படின்றது வந்து இதில் ரெண்டு பங்கு, ரெண்டு பங்கு, ரெண்டு இதில் ரெண்டு போட்டால் இது ஃபில்லாகும், இதில் ரெண்டு போட்டால் இது ஃபில்லாகும். அதே மாதிரி அடுத்து அரைப்படி. அரைப்படி பார்த்திங்கன்னா இந்த காப்படியில் ரெண்டு போட்டால் ரெண்டு ஃபுல் பண்ணி இதில் போட்டோன்னா இது ஃபுல்லாகும். அது மாதிரி அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு படி. இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக கல்யாண வீடுகளில் சீரில் கொடுக்கக்கூடிய அளவு, அளந்து நம்ம எதுனாலும் அளவோடு செய்யணும் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடிய பொருட்கள். இது ரொம்பவே ஆசையாகவும் நிறைய பேர் இப்போ வச்சுக்கணும், நம்ம வீட்லேயும் இது இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வாங்குகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம தினந்தினம் தொட்டு புழங்குற பொருள். ஸோ அடிக்கடி கழுவணும்னு அவசியமும் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ விளக்கு கடையில் அவைலபிளில் இருக்குது. அதுவும் இந்த க்யூட்டான ஆளாக்கு வர்றவங்க எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கும் வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா காஃபி ஃபில்டர், அது வந்து எப்போவுமே நம்மளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இந்த ஃபில்டர் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு இந்த காஃபி ஃபில்டர் ரொம்ப குட்டி, நான் ஒருத்தர் தான் வீட்டில் இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு கூட நம்மக்கிட்ட ஃபில்டர் இருக்குது, ரொம்ப சின்ன ஃபில்டர். அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக பித்தளையில் நமக்கு இருக்குது. இதுலேயுமே மூணு நாலு சைஸ் இருக்குது, இதை விட பெருசு கூட இருக்குது. அது மாதிரி காஃபி டபரா செட்டு, காஃபியை இதில் பார்க்கும்போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்கும். ஸோ இதுவுமே நிறைய பேர் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டுன்னு சொல்லி அவங்களோட ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக வாங்குகிறாங்க. ஐடி கம்பெனிக்காரங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் காஃபி இதில் தான் கொடுப்போம், நம்ம வந்து கப்பன் சாசர் இல்லாமல் எங்களோட ட்ரெடிஷ்னல் இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. நமக்குமே வீட்டில் இது ரெகுலராக யூஸ்க்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான பொருட்கள் எல்லாமே. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஆளாக்கு காப்படி அரைப்படி இதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமாக, விளக்கு கடையோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டும் வாங்கிக்கலாம். காஃபி ஃபில்டர், டபரா செட்டு, இதெல்லாம் நிறையா சைசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சைசஸ் செக் பண்ணி நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்க முடியும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல உபயோகமான பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.